Hi friends, welcome to Tiny Treat. இன்னைக்கு நம்மளோட ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ்க்கான ரீசன் பத்தி தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம லாஃபிங் பத்தி பார்க்க போறோம். நம்ம எல்லாரும் 3 மந்த் பேபியா இருக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே சிரிக்க ஆரம்பிச்சிருவோம். பேபிஸ் டெஃபாவோ இல்ல பிளைண்டாவோ இருந்தா கூட அவங்களால சிரிக்க முடியும். சரி, நம்ம ஏன் சிரிக்கிறோம்னு சொல்றேன். நம்ம பிரெயின்ல இருக்க மோட்டார் ரீஜன்ஸ் எமோஷன்ஸ்னால ரொம்பவே ஆக்டிவ் ஆகி நமக்கு லாஃபிங்கையும் லாஃபிங் சவுண்டையும் ப்ரொடியூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாம நாம சிரிக்கும் போது ரொம்பவே பிளசண்டா ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா நாம சிரிக்கும் போது நம்ம பாடியில இருக்க ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எல்லாம் ரிடியூஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ நம்ம பாடியில இருக்க ஆன்டிபாடிஸ் இன்க்ரீஸ் ஆகி நம்ம இம்யூனிட்டியையும் இன்க்ரீஸ் பண்ணும். அது போல நம்ம சிரிக்கிறப்ப என்டோர்ஃபைன்ஸ் என்ற ஒரு ஹார்மோன் செக்ரீட் ஆகும். இது நம்ம பாடியில இருக்கிற பெயினை டெம்பரவரியா ரிலீஃப் பண்ணி நம்ம பாடி ஓவராலா நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கும். லாஃபிங் பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாரும் நார்மலா சிரிக்கிறத விட குரூப்பா இருக்கும்போது அதிகமா சிரிக்க ட்ரை பண்ணுவோமா? அதே மாதிரி 2.5 இயர்ஸ்ல இருந்து 4 இயர்ஸ்க்குள்ள இருக்கிற சில்ட்ரன்ஸ் நார்மலா சிரிக்கிறத விட 8 டைம்ஸ் அதிகமா கார்ட்டூன் பார்க்கும் போது சிரிப்பாங்களாம். ஹியூமன்ஸ் மட்டும் இல்லாம சிம்பான்சி மாதிரி சில அனிமல்ஸாலையும் சிரிக்க முடியும். நாம பிறந்து 3 மந்த்ஸ்க்குள்ள லாஃப் பண்ண கத்துக்குவோம். ஆனா நம்ம பிறக்கும் போதே பண்ற ஒரு விஷயம்னா அது கிரைங். நம்ம ஐஸ்ல 3 ரீசன்ஸ்க்காக டிஎஸ் ஃபார்ம் ஆகுது. ஃபர்ஸ்ட் என்னதுன்னா, நம்ம ஐஸ் ட்ரை ஆகாம இருக்கிறதுக்காக இந்த டிஎஸ் கொஞ்சமா ஃபார்ம் ஆகும். நம்ம பிளிங்க் பண்ணும்போது இந்த டிஎஸ் த்ரூ அவுட் த ஐஸ் ஸ்ப்ரெட் ஆகும். நார்மலா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தான் இந்த டிஎஸ் ஃபார்ம் ஆகும். நம்ம எமோஷனலா ஃபீல் பண்ணாலோ அப்படின்னா டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் படும் போதும் ஆனியன்ஸ் கட் பண்ணும் போதும் இந்த டிஎஸ் ரொம்ப அதிகமாகவே ஃபார்ம் ஆகும். எப்போ அது நம்ம ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணால் நம்ம பிரெயின் டியர் ஃபவுண்டெயின் சிக்னலை சென்ட் பண்ணும். அப்போது நம்மளால் 1/2 கப் அளவுக்கு டிஎஸ்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் வெறும் ஃபியூ மினிட்ஸில். சாதாரண வாட்டர்னால் ஈஸியாக எவாப்ரேட் ஆகிடும். ஆனால் நம்ம டிஎஸ் எவாப்ரேட் ஆகாது. ஏன்னா டியர்ஸ் பார்க்க வாட்டர் மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் ஆயிலியாகவும் சால்ட்டியாகவும் இருக்கும். இந்த ஆயிலி தான் டிஎஸ்ஸை எவாப்ரேட் ஆகாமலும் கண்ணிலிருந்து லீக் ஆகாமலும் பாதுகாக்குது. அதில் இருக்க சில கெமிக்கல்ஸ் ஜெர்ம்ஸையும் கில் பண்ணும். ரொம்ப அதிகமாக நம்ம ஐஸில் டிஎஸ் ஃபார்ம் ஆகும்போது வேஸ்ட் ட்ரைனேஜ் டிஎஸ் எல்லாம் நம்ம நோஸ் வழியாக ஃப்ளோ ஆகும். இது நாம் அழுகும் போது ஃபீல் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆன்சைட்டி. ஆன்சைட்டின்றது நம்ம எல்லாரும் எப்போவாவது ஒரு நாள் ரொம்பவே பதட்டமாக ஃபீல் பண்ணியிருப்போம் இல்லை, அதுதான் ஆன்சைட்டி. சில பேருக்கு இது எக்ஸ்ட்ரீம் லெவலாக போகும்போது செஸ்ட் பெயினும் வரும். ஆன்சைட்டி அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்கு அவங்கள சுற்றி என்ன நடக்குதுன்னு கூட கவனிக்க மாட்டாங்க. இந்த ஆன்சைட்டி டிசார்டர் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஸ்வெட்டிங் அண்ட் ஷிவரிங் ரெகுலராக இருக்கும். ஸ்வெட்டிங்ஸ் நம்ம பாடியில் ஏன் வருதுன்னா, நம்ம பாடியோட டெம்பரேச்சர் அதிகமாகும்போது நம்ம பாடியை கூல் பண்ணுறதுக்காக ஸ்வெட்டிங்ஸ் செக்ரீட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ட்ரீட் ஓவர். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks to all for watching. Bye.